வணக்கம். இன்று 18/4/2022 திங்கட்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 10 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றினா முழுமையான தலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக ஓடணும் கூட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா வரும் 24ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறும் என தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனையில் உள்ளதாகவும் விரைவில் இது தொடர்பான அரசாணை வெளியிடப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, பொது இடங்கள், தியேட்டர்கள், வணிக வளாகங்கள், பொது போக்குவரத்து, தொழிற்சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, சென்னையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள 2 பேருந்து நிலையங்களின் பராமரிப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பை தனியார் வசம் ஒப்படைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, June 19ஆம் தேதியிலிருந்து மின் பராமரிப்பு பணிகள் தொடங்க உள்ளதால் ஓரிரு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்படும், அதுவும் 3 மணி நேரத்துக்கு மின்வெட்டு ஏற்படும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, திங்கட்கிழமை இன்று அரியலூர் மாவட்டத்தில் கள்ளங்குறிச்சி கிராமத்தில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 125 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, இலங்கை நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று முதல் 1 வாரத்திற்கு பங்கு சந்தை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, சேலம், நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.